இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ராக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கேன்வாஷ் இல்லைனா கார்ட்போர்ட் கார்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கு நடுவில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஹெட் கேப் இது, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கம் தடவிட்டு ஹாஃப் பேர்ல், பெரிய சைஸ் ஹாஃப் பேர்ல் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கீழே கார்டில் கொஞ்சமாக கம் தடவிக்கோங்க சுற்றிரும். இது வந்து ஹெட் கேப், ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க ஹெட் கேப்ஸ் இது. இதை வந்து கார்ட் சுற்றிரும் நல்லா கம் தடவிட்டு ஃபுல்லாக நம்ம ஒட்டியிருக்க பேர்லை சுற்றி ஒட்டிக்கோங்க. பேர்ல் சுற்றி ஒட்டியாச்சு ஹெட் கேப். இப்போது நம்ம ஒட்டியிருக்க ரெண்டு ஹெட் கேப்புக்கு நடுவில் கம் தடவிக்கோங்க. தடவிட்டு ஆரஞ்ச் கலர் பேர்ல் ஷேப்பில் இருக்க குந்தன்ஸை ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிரும் எல்லா ரெண்டு ஹெட் கேப்ஸ்க்கும் நடுவில் நடுவில். ஒட்டி முடிச்சாச்சு, ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ காஞ்சதும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு 50 ஸ்ட்ராண்ட்ஸ் அளவு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு முனைய கம் போட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பெரிய சைஸ் பேர்ல் ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்து கோல்டு கலர் பால், சின்ன சைஸ் பால், அதுக்கப்புறம் சின்ன சைஸ் பால்ஸ் கோத்துட்ருக்கோம். மூணு சின்ன சைஸ் பால்ஸ் கோத்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ரவுண்டாக இருக்க ஸ்டோன் வச்ச கேப், அது கோத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கோல்டு பால்ஸ் கோத்துருக்கேன், மூணு கோல்டு பால்ஸ். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெரிய முத்து ஒன்று கோத்துருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடும் அதே மாதிரி, ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் பேர்ல், மூணு பால்ஸ், அப்புறம் ரவுண்டாக இருக்க இந்த கேப், மறுபடியும் மூணு பால்ஸ். மறுபடியும் பெரிய சைஸ் பேர்ல் கோத்துக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு சைடுமே நம்ம இப்போ கோத்தாச்சு. நடுவில் நம்ம கொஞ்சம் த்ரெட்டு கேப் வேணும். ரெண்டு கார்னர்லேயும் நம்ம முடி போடுறதுக்கு இடம் வேணும். நடுவில் கொஞ்சமாக கம் தடவிட்டு இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் லேஸ் எடுத்துக்கோங்க, கோல்டு கலர் ஸ்டோன் லேஸ். அதோட ஸ்டோன்ஸை ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஹெட் கேப்ஸ்க்கு மேலே சென்டரில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒட்டி விடுங்க. கம் தடவிக்கோங்க, மீதி இருக்கிற கேப்ஸ்க்கு மேலே கம் தடவி அதே மாதிரி எல்லா கேப்ஸ்க்கு மேலேயும் ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம த்ரெட்டோட சென்டரில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவி த்ரெட் எடுத்து
அதுக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க. த்ரெட்டு பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு கார்டு எடுத்து இந்த மாதிரி கம் தடவி அதுக்கு சென்டரில் ஒட்டி விட்டுருங்க. நல்லா டைட்டாக அழுத்தி ஒட்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் காஞ்சதும் நம்மளோட ராக்கி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ராக்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.